ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்கள், நம்ம பாருங்கள், டிஎன்பிசிக்கான குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேட்ச் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் சிக்ஸ்த்து அண்ட் செவன்த்து புக்கு நம்ம டோட்டலாகவே முடிச்சிட்டோம். ஸோ அது என்னென்ன பார்க்காம இருந்தீங்கன்னா, சிக்ஸ்த் செவன்த்துக்கான அந்த டெஸ்ட் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பிளேலிஸ்ட் இருக்கும், டிஎன்பிசி தமிழ் வீடியோஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். நீங்கள் அதில் போய் என்ன பண்ணிக்கலாம், அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்தினாலே உங்களுக்கு சிக்ஸ் செவன்த் புக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எயித்து புக்கு தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எயித்து தமிழ் புக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு இயராக தான் நம்ம பார்க்குறோம். ஒரு இயர் பார்க்குறப்போ நம்மளால் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பண்ண முடியும், பார்க்க முடியும். அதனால் ஒரு இயரில் நம்ம தனியாக பார்க்க போகிறோம். அப்புறம் லாஸ்ட் ஆஃப் ஃபுல் ரிவிஷன் பார்க்குறப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஏற்கனவே சொன்ன போல் ஆறு எட்டு சேர்த்து ஒரு ரிவிஷன் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ செவன் சிக்ஸ் செவன்த்தையும் ஒரு பக்கம் வந்து திருப்பி திருப்பி படிச்சுட்டே வாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் ஆல்ரெடி குரூப்பில் போட்டதால் நம்ம அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. நம்ம என்ன டிஎன்பிசிக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தனி டெஸ்ட் குரூப் இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப், நீங்கள் அந்த லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்க? சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். கூற்றை கவனி. இந்தியா விஜயா முதலிய கவிதைகளை எழுதியுள்ளார் யாருங்க? பாரதியார் சார்ந்த அந்த கூற்றுகள் தாங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா விஜயா முதலிய கவிதைகளை எழுதியுள்ளார். பாருங்கள், இந்தியா விஜயா முதலிய கவிதைகளை எழுதியுள்ளார். தவறுங்க. ஏன்பா? ஏன்னா இந்தியா விஜயா அப்படின்றது கவிதை நூல்கள் இல்லைங்க, அது ரெண்டுமே இதழ்கள். ஓகேங்களா? ஸோ பாரதியார் விடுதலை போராட்டத்துக்காக எழுதினு வந்த அந்த இதழ்கள் தான் இந்தியா விஜயா அப்படின்ற இதழ்கள். ஓகேங்களா? ஸோ இது கவிதை நூல்கள் அல்ல. கூற்று ஒன்றே அங்கே தவறாக இருக்குது. அடடா, கூற்று ஒன்றே தவறாக ஃபஸ்ட் கொஸ்டினில். சரி, அடுத்து பார்க்கலாம். சந்திரிகையின் கதை, தராசு, உரைநடை நூல்களை எழுதியுள்ளார். ஆமாங்க, சந்திரிகையின் கதை, தராசு போன்ற உரைநடை நூல்களையும் இவர் என்ன பண்ணியிருக்காருங்க, எழுதியிருக்காரு. கரெக்டு தாங்க. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன் என சிறப்பிக்கப்படுகிறார். கரெக்டு தாங்க, இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ இங்கே கூற்று ஒன்று தவறாக இருக்குது, கூற்று ரெண்டு மூணும் சரியாக இருக்குதுன்றதுனால இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இவரை சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன் அப்படிலாம் சிறப்பித்தவர் யாருங்க? பாரதிதாசன். ஸோ பாரதியாரை இப்படிலாம் பாரதிதாசன் தாங்க வந்து சிறப்பிச்சார். இந்த பேர்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். தொல்லை வினைதரு, தொல்லை அகன்று. ஓகேங்களா? இது கொஸ்டின் முழுசாக டைப் ஆகலைங்க. அதனால் இதில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ நீங்கள் கொஸ்டின் படிக்கிறப்ப புரிஞ்சுன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடிகோடிட்ட சொல்லின் பொருள் கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ அது டைப்பிங் மிஸ்டேக். ஓகேங்களா? தொல்லை வினைதரு, தொல்லை அகன்று, இதில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் யாது? ஓகேங்களா? என்னங்க பொருள்? தொல்லைனா பழமை, துன்பம், ரெண்டுமே வருங்க. இப்போ ரெண்டுமே வருன்றதுனால சி தாங்க இதுக்கான ஆன்சர், ஏ மற்றும் பி. என்னென்னா சொல்லியிருப்பார், தொல்லை வினைதரு, தொல்லை அகன்று, சுடர்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது பழைய கருத்துக்களால் உண்டாகக்கூடிய துன்பங்களை நீங்கள் என்ன பண்ணணும், தமிழ்நாடு சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். அப்போ ஃபஸ்ட்டு தொல்லை வந்து பார்த்தோன்னா பழமையும், ரெண்டாவது தொல்லை வந்து பார்த்தோன்னா துன்பத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்குதுங்க. ஓகேங்களா? அப்போ சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து பொருந்தா இணை எது? இப்போ சொற்பொருள், வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி. கரெக்டு தாங்க, வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி. ஓகேங்களா? என்ன தமிழ் மொழியை வன்மை வளமொழி அப்படின்னு சொல்லியிருப்பார். இசைனா புகழ். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், புகழோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். இதுவும் கரெக்டு தாங்க. சூழ்கலி அப்படின்னா ஏழ்கடல் நிலப்பு சூழப்பட்ட நிலப்பகுதி. தவறுங்க. ஏன்பா? ஏன்னா சூழ்கலி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அப்படின்னு வரணுங்க. என்னன்னு வரணும், சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அப்படின்னு தான் வரணும். என்ன பண்ணணும், சூழ்கலி வந்து வரணுங்க. ஓகேங்களா? அப்போ வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி, இது கரெக்டு தாங்க. சூழ்கலி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள்னு வந்திருக்கணும். அப்போ இங்கே வந்து தவறாக இருக்கிறது சி. அப்போ இதுக்கான ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்க பாருங்க. இந்த கொஸ்டின் நிறைய முறை எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த ஐம்புதங்களால் கலந்தது தான்பா அந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்றத அதுக்கான கொஸ்டின் எதுங்க, தொல்காப்பியம். ஏ தாங்க இதுக்கான சரியான ஆன்சர். நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் வந்து இதை சொல்லுதுங்க. ஓகேங்களா? அப்போ ஏ தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து பொருந்தா இணை எது? ஸோ பாருங்கள், சொற்பொருள். ஸோ இப்போ தான் பார்த்தாலே மயக்கம் அப்படின்னா என்னதுங்க, கலவை. ஏன்னா இந்த ஐம்புதங்களால் ஆன கலவை தான் உலகம் சொல்லியிருப்பார். அப்போ மயக்கம் அப்படின்னா கலவை அப்படின்ற மீனிங்கில் வருதுங்க. ஓகேங்களா? செய்யுள் அப்படின்னா பாட்டு. செய்யுள் அப்படின்னா பாட்டு, கரெக்டு தாங்க, இதுவும் கரெக்டு தான். விசும்பு அப்படின்னா அதுக்கான மீனிங் வானம். விசும்புன்னு என்னதுங்க, அதுக்கான கலமை மீனிங் வந்து வானம், அதுவும் கரெக்டு தாங்க.
ஓகேங்களா. மரபு அப்படின்னா தவறாமை, இது தவறுங்க. ஏன்பா, ஏன்னா மரபு அப்படின்னா என்னதுங்க, வழக்கம் அப்படின்னு வரணும். மரபோட மீனிங் என்னதுங்க, வழக்கம் அப்படின்னு வரணும். ஓகேங்களா. வழாமை அப்படின்னா தான் தவறாமைன்ற மீனிங்கில் வருங்க. ஓகேங்களா. ஸோ வழாமைனா தான் என்னது, தவறாமை. அப்போ இங்கே மரபு அப்படின்றது வழக்கம்னு வந்திருக்கணும். இதுதான் அங்கே பொருந்தாமல் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் டி. அடுத்து தொல்காப்பியம் சார்ந்த அந்த கூற்றுக்கள். தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். பாருங்கள், தமிழில் கொடுக்கக்கூடிய மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். ஓகேங்களா. ஸோ இது கரெக்டு தாங்க. நிறைய முறை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் வருது இல்லையா, அந்த இடத்துல அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தமிழ் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். ஓகேங்களா. அடுத்து இது மூன்று அதிகாரங்களை கொண்டது. ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஏன்னா சொல், பொருள், சொல் சாரி எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு மூன்று அதிகாரங்களை கொண்டதுங்க. எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு மூன்று அதிகாரங்களை கொண்டது தொல்காப்பியம். கரெக்டு தாங்க. ஒன்பது இயல்களை கொண்டது. தவறுங்க. ஏங்க, ஏன்னா ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்டது. ஓகேங்களா. சூப்பராக சொல்லியிருப்பாங்க புக்கில். ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்டது அப்படின்றது தான் வந்து இதுக்கான சரியான ஒரு கொஸ்டின்ங்க. ஓகேங்களா. அப்போது ஒம்பது 27 இயல்களை கொண்டதுன்னு வந்திருக்கணும். ஒன்பது இயல்களை கொண்டது வந்து தவறு. அப்போ இங்கே மூணாவது தவறாக இருக்கிறதுனால அப்போ பி தாங்க இதுக்கான ஆன்சர். சரி, ஒன்று ரெண்டு தான் இதுக்கான ஆன்சர். அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். ஓகே. ஏன்னா தமிழ் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கணங்கள் தொல்காப்பியம் கரெக்டு தான். இது மூன்று அதிகாரங்களை கொண்டது கரெக்டு தான். ஆனால் ஒன்பது இயல்களை கொண்டதுன்னு வரக்கூடாது. ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்டதுன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா. அப்போ இங்கே ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பொருந்தா இணை எது. பாருங்க, இங்கே வந்து இது வந்து அந்த விலங்குகளோட இளமை பெயர்கள். விலங்குகள் வந்து பிறந்தப்போ எந்த பெயரில் அழைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் ஒரு டைப்பிங் மிஸ்டேக் இருக்குங்க. ஓகேங்களா. இங்கே பசு அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேங்களா. மாறி டைப் பண்ணிட்டுக்குது. ஸோ நான் சொல்கிறப்ப சொல்லிடுறேன். சிங்க அப்படின்னா குருளை. ஆமாங்க, சிங்கத்தோட அந்த பிறந்த அந்த இளமை என்ன சொல்லணுமா, குருளை அப்படின்னு தான் சொல்லணும். சிங்க குருளை தான் சொல்கிறோம். நம்ம பேச்சாளர்கள் சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்லி வளர்க்குறோம். ஓகேங்களா. அப்போ சிங்க குருளை அப்படின்றது தான் கரெக்டு தான். யானை கன்று, நம்ம யானை குட்டின்னு சொல்லிட்டுருக்கோம். அது யானை கன்றுன்னு தான் சொல்லணும். இதுவும் கரெக்டு தான். பசு கன்று. ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா. ஆனால் ஆடுனான்னு வந்திருக்கணும், குட்டின்னு வந்திருக்கணுங்க. ஓகேங்களா. ஆடுனான்னு வந்துருக்கணும், குட்டின்னு வந்திருக்கணும். அது டைப்பிங் மிஸ்டேக். சப்போஸ் யாரா சி போட்டிருந்தீங்கன்னா ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு மார்க் எடுத்துக்கலாம். டி போட்டிருந்தீங்கன்னா அவங்களும் ஒரு மார்க் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே டியும் தவறாக தான் இருக்குது. ஏங்க, ஏன்னா புலி குட்டின்னு வரக்கூடாது. என்னென்னு வரணும், புலி பறள் அப்படின்னு வரணுங்க. ஓகேங்களா. புலி பறள் அப்படின்னு வரணும். ஆடுக்கு தான் என்னென்னு வரும், குட்டின்னு வரும். ஓகேங்களா. இதுலேருந்து கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சிங்க குருளை, யானை கன்று, ஆடு குட்டி, பசு கன்று, புலி பறள். ஓகேங்களா. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, திருப்பி சொல்கிற மாதிரிங்க. சிங்க குருளை, யானை கன்று, பசுக்கன்று, ஆட்டுக்குட்டி, புலி பறல். ஓகேங்களா. பொருந்தாதது பொருத்துக்கள்லாம் வந்து கேட்டுருவாங்க. இந்த புலி பறலும் சிங்க குருளும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, டி அல்லது சி. அடுத்து மறுபடியும் பொருந்தா இணை எது. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து அந்த ஒலி மரபு. ஒரு ஒரு விலங்கு எப்படி வந்து அது கத்துது அப்படின்ற அந்த ஒலி மரபு தாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், புலி உரும்பும். ஓகேங்களா. புலி உரும்பும் கரெக்டு தாங்க. புலி உருமுது, புலி உருமுதுன்னுவாங்க. புலி உருமும் கரெக்டு தான். ஓகேங்களா. சிங்கம் முழங்கும். ஓகேங்களா. சிங்கம் என்ன பண்ணுமா, முழங்கும். இதுவும் கரெக்டு தாங்க. ஓகேங்களா. சிங்கம் முழங்கும் அப்படின்றது கரெக்டு தான். அடுத்து பசு கத்தும். தவறுங்க. ஏன்பா, ஏன்னா பசு கத்துன்னு வரக்கூடாது, கதரும் அப்படின்னு வரணுங்க. ஓகேங்களா. பசு என்ன பண்ணுமா, கதரும். ஓகேங்களா. ஆடு தான் என்ன பண்ணும், கத்தும். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம்னா பசுவும் கத்தி கிடக்குதுப்பா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் வந்து சொல்லிடுறோம். ஆனால் பசு கதறுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வீட்டை போய் பசு கதறுன்னு இருக்குதுமா, தண்ணி வச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க, என்னடா கதறுது உதறதுன்ற போடா தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நம்ம பேச்சு வழக்கில் அப்படி மாற்றிட்டோம். ஆனால் பசு கதறும் அப்படின்றது தான் சரியான ஒலி மரபு. ஆடு தான் கத்தும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா. அடுத்து யானை பிளிரும். இது கரெக்டு தாங்க. ஓகேங்களா. யானை பிளிரும், இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா. அப்போது புலி உரும்பும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். ஓகேங்களா. இதுதான் சரியானது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க, சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து கிமு 7 நூற்றாண்டில் கிடைக்கக்கூடியவை எதுங்க. கிமு 7 நூற்றாண்டில் கிடைக்கக்கூடியவை. ஓகேங்களா. சரிங்க, இங்கே கிபின்னு வந்திருக்கணும். கிபி 7 நூற்றாண்டில் கிடைக்கக்கூடியவை அப்படின்னு தான் சரியானது. ஏன்னா கிமு அப்படின்னு வந்திருந்தால் 3 நூற்றாண்டுன்னு வந்திருக்கணும். ஏன்னா கல்வெட்டுக்கள் கிமு 3 நூற்றாண்டில் கிடைக்குதுங்க. ஓகேங்களா. கிபி 7 நூற்றாண்டில் தான் செப்பேடுகள் கிடைக்கின்றன. ஓகேங்களா. அப்போ அதுக்கான ஆன்சர் அது
இதுக்கான ஆன்சர் சிங்க செப்பேடுகள். ஓகேங்களா? அப்போ கிபி 7ஆம் நூற்றாண்டில் கிடைக்கக்கூடியவை செப்பேடுகள், கிமு 3ஆம் நூற்றாண்டில் கிடைக்கக்கூடியவை கல்வெட்டுகள். இந்த கொஸ்டின் நல்லா நான் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னா கல்வெட்டுகள், 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னா செப்பேடுகள். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் சி, செப்பேடுகள். அடுத்து கூற்றை கவனி. ஸோ அந்த கல்வெட்டுக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எழுத்துக்களோட அமைப்பு எப்படி இருக்குன்ற அந்த கூற்று தாங்க. ஷா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. ஓகேங்களா? பரவாயில்ல, என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஷா அப்படின்ற வடமொழி எழுத்தை பயன்படுத்திக்கிறாங்க. கரெக்டு தான். மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படவில்லை. ஓகேங்களா? ஸோ மெய் எழுத்தை குறிக்கிறதுக்கு மேலே என்ன பண்ணலைங்க, புள்ளி பயன்படுத்தப்படலை. ஆமாங்க, புள்ளி எழுத்துக்கள் வந்து பயன்படுத்தப்படலை. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. ஆமாங்க, எகர ஒகர அப்படின்ற அந்த குறில் நெடிகளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேறுபாடுமே இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி அடிச்சிருக்காங்க. ஆமாம், இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ இங்கே பழைய கால கல்வெட்டுகள் இருந்தது வந்து பார்த்தா ஷா அப்படின்ற வடமொழி எழுத்துக்களை காணப்படுது. கரெக்டு தான். மெய்யை குறிக்க என்ன பண்ணியிருக்காங்க, புள்ளி வச்சது இல்லை. ஏன்னா புள்ளி வைக்க அடிக்கிறப்ப அந்த பாறை என்ன பண்ணுறது, அதிகமாக உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்லையே, அதனால் எகர ஒகர அந்த குறில் நெடில் எழுத்துக்களையும் என்ன பண்ணல, வேறுபாடு இல்லாமல் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்குங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, டி தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து கண்ணெழுத்துப்படுத்த என்னும் பல்பொதி என கூறும் நூல் எது? என்னதுங்க, கண்ணெழுத்துப்படுத்த என்னும் பல்பொதி என கூறும் நூல் எது? ஓகேங்களா? அதாவது கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க, கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஞாபகம் வச்சுங்க. கடைச்சங்க காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களை தான் கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லியிருப்பாங்க. இந்த கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். என்னதுங்க, சிலப்பதிகாரம். ஓகேங்களா? ஸோ கண்ணெழுத்துப்படுத்த என்னும் பல்பொதி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். பி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். கண்ணெழுத்துப்படுத்த என்னும் பல்பொதி என கூறும் நூல் எது? சிலப்பதிகாரம், பி. ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தமிழை எழுத இருவகை எழுத்து என கூறும் கல்வெட்டு எது? சார் பாருங்கள், தமிழ் மொழி எழுதுனானே அதில் ரெண்டு வகையான மொழிகள் வந்து என்ன, ரெண்டு வகையான எழுத்துக்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, வழக்கத்தில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டு எது? எதுங்க, அரிச்சலூர் கல்வெட்டு. அதுக்கு சான்றாக இருக்கிறது எதுங்க, அரிச்சலூர் கல்வெட்டு தான் அதுக்கு சான்றாக இருக்குது. அப்போ அதுக்கான ஆன்சர் சி. ஓகேங்களா? ஏன்னா இங்கே தமிழ் எழுத்தும் வட்டு எழுத்தும் கலந்து எழுதப்பட்டுருதுங்க. எந்த இந்த அரிச்சலூர் கல்வெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் எழுத்தையும் வட்டு எழுத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, கலந்து வந்து எழுதியிருக்காங்க. அப்போ இரு வகையான அந்த எழுத்துக்கள் வந்து என்ன பண்ணுதுங்க, இந்த இடத்த வந்து காணப்படுது, அரிச்சலூர் கல்வெட்டு. ஓகேங்களா? ஸோ வட்டு எழுத்துனா என்னங்க, வளைந்த கோடுகளால் அமைந்த அந்த தமிழ் எழுத்துக்களை தான் நம்ம வட்டு எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது தமிழ் எழுத்தும் வட்டு எழுத்துக்களும் தொடர்ந்து தேர்ந்து இருவகை எழுத்துக்களாக காணப்படக்கூடிய இடம் அரிச்சலூர் கல்வெட்டு. அடுத்த க்வெஸ்சன் கூற்று. ஓலைகளில் எழுதும்போது வளைகோடுகளை அதிகம் பயன்படுத்தினர். ஸோ ஓலைகளில் வந்து பார்த்தோன்னா எழுதி வைக்கிறாங்க இல்லைங்களா, அப்போ என்ன பண்ணுறாங்க, வளைகோடுகளை வந்து அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. ஆமாங்க, கூற்று கரெக்டு தான். காரணம், ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம். ஓகேங்களா? ஆமாங்க, காரணமும் கரெக்டு தான். ஏன்னா இந்த காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்க, வளைகோடுகளாக வந்து எழுதுகிறாங்க. அப்போ கூற்றும் சரியாக இருக்குது, காரணமும் சரியான விளக்கத்தை கொடுக்குது. அப்போ கூற்றும் காரணம் சரியான விளக்கம் அப்படின்றதாங்க சி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஏன்பா அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நேர்கோடுகள் எழுதுகிறப்ப அந்த ஓலையில் கோடு போட்டாங்கன்னா என்ன, ஓலை கிழிய ஆரம்பிச்சிடும். புள்ளி வைக்கிறாங்க அப்படின்னா, புள்ளி வைக்கிறதுக்காக மேலே அப்படி ஐத்தி புள்ளி வச்சாங்க அப்படின்னா அந்த ஓலை அந்த இடத்த கிழிய ஆரம்பிச்சிடும். அதை தொடர்ந்து அந்த ஓலை அப்படியே கிழிஞ்சிக்கிட்டே வந்துடும். ஓகேங்களா? அப்போ அந்த கிழிதலை தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, பாதிக்கப்படாமல் இருக்கணுன்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தமாரி வந்து புள்ளி வைக்கிற எழுத்துக்களையோ நேர்கோடுகளோ இல்லாமல் எல்லாத்தையுமே வளைகோடுகளாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ கூற்றும் சரி தான், காரணமும் சரி தான், கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் சி. அடுத்து தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரும் சீர்திருத்தம் செய்தவர், தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்தவர் யார்? தொல்காப்பியர், கால்டுவெல், வீரமாமுனிவர், ஜீவ் போப். யாருங்க, வீரமாமுனிவர். சீதாங்க சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஓலைச்சுவடிகளை கல்வெட்டில் பார்க்குறப்போ இந்த புள்ளி எழுத்துக்களை என்ன பண்ணல, அவங்க வந்து சிதஞ்சிடும், இடம் கீஞ்சு போடுன்றதுனால புள்ளி எழுத்துக்கள் இடம்பெறாமலே வந்துருந்தாங்க, நேர்கோடுகள் இடம்பெறாமலே பட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த நிறுத்தற்குழி கூட இருக்காதுங்க, நீங்கள் இப்போ ஓலைச்சுவடியில் பார்த்தீங்கன்னா நிறுத்தற்குழி கூட இருக்காது, ஏன்னா புள்ளி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சுனா போயிருப்பாங்க. அப்போ அதனால் என்ன ஆகுண்டானா, இந்த குறிலா நெடிலா அப்படின்ற உணர வேண்டிய பிரச்சனைலாம் சிலது வந்துச்சு. மெய் எழுத்தா உயிர் எழுத்தான்றத அந்த உயிர் மெய் எழுத்தான்ற அந்த அதையும் புரிஞ்சிக்க முடியல, புள்ளி வைக்காதனால. அப்போ என்ன பண்ணாங்க, இதில் சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதிகமான சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னா வீரமாமுனிவர் தாங்க வந்து என்ன பண்ணியிருப்பார், செய்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த சில எழுத்துக்களுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணியிருப்பார், நிறைய எழுத்துக்களை வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா? இப்போ ஏன்ற எழுத்துக்கு பதிலாக அது நெடியில் இருந்தால் என்ன பண்ணுங்கள், கீழே கோடு போட்டு ஏன்னு சொல்லுங்கள், ஓவாக இருந்தால் அதில் சுவிச்சு ஓன்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் புள்ளி வைக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காது, குறிலா நெடிலான்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய எழுத்து மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ மிகப்பெரும் சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர் சி.
அடுத்து தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது எது? ஸோ தமிழ் எழுத்துக்கள் இப்போ ஒரு நிலையான வடிவமைப்பு பெற்றிருக்குது இல்லையா, அதுக்கு காரணமாக அமைஞ்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க, அச்சுக்கலை. சீதாங்க சரியான ஆன்சர், ஓகேங்களா. ஸோ அதுக்கு மிக காரணமாக இருந்தக்கூடிய அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அச்சுக்கலை. அச்சுக்கலை தாங்க அதுக்கு மிக முக்கிய காரணமாக வந்திருந்தது. இப்போ இருக்கக்கூடிய அந்த தமிழ் எழுத்துக்களோட அந்த நிலையான தன்மைக்கு காரணம் என்னதுங்க, அச்சுக்கலை தான் காரணம். அடுத்து தமிழெழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர், தமிழெழுத்தோட சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாருங்க, தந்தை பெரியார், ஓகேங்களா. தந்தை ஈவேரா பெரியார் தான் என்ன பண்ணியிருக்காரு, தமிழ் எழுத்துக்களோட சீர்திருத்த பணியில் முதலே வந்து ஈடுபட்டிருப்பாருங்க, ஓகேங்களா. ஆனால் மிகப்பெரிய சீர்திருத்த கொண்டு வந்தவர் வந்து வீரமாமுனிவர், தந்தை பெரியார் வந்து சீர்திருத்த பணியில் வந்து ஈடுபட்டிருப்பார். தமிழில் சொல் என்பதற்கு டேஷ் என்று பொருள். ஸோ தமிழில் நீங்கள் சொல் அப்படின்னா அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதுங்க, நெல், ஓகேங்களா. தமிழில் சொல்னா அதுக்கான பொருள் எதுங்க, நெல் அப்படின்னு பொருளுங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, சி, தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது ஒரு பொருள். அதிலிருந்து தான் இது வந்திருக்கும், சொன்றி சோறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அறிவு வந்திருக்கும். சொன்று சோறுலாம் இந்த நெல்லிலிருந்து வந்தக்கூடிய அந்த வார்த்தைகள் தான், ஓகேங்களா. ஆனால் நெல்லில் பதர் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது, சொல்லில் பதர் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா. அப்போது தமிழில் சொல்லுனா என்ன மீனிங்க, நெல் அப்படின்ற மீனிங்கில் தான் வந்து வரும். அதுக்கடுத்து பார்க்கலாம் பாருங்கள், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என கூறும் நூல் எது? இதுவும் ரொம்ப முக்கியம், ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, ஓகேங்களா. அதுதாங்க, நெல்லில் பதர் இருக்கும்பா, எல்லா நெல்லும் பயன்படாதுப்பா, சில நெல்லை நம்ம என்ன பண்ணிடுவோம், தூற்றி வெளியே அனுப்பிடுவோம். ஆனால் சொல், தமிழில் இருக்கக்கூடிய சொற்கள் எதுவுமே பொருள் இல்லாமல் இல்லை, தமிழில் இருக்கக்கூடிய எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்குது, அதனால் நெல் மாரி வந்து சொல் வராது. சொல் வந்து எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லக்கூடிய நூல் வந்து தொல்காப்பியம், ஓகேங்களா. ஸோ தொல்காப்பியர் தான், தொல்காப்பியத்தில் என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. அடுத்து கூற்றை கவனி, நெட்டெழுத்து ஏழே ஓர் எழுத்து ஒரு மொழி என கூறியவர் தொல்காப்பியர், கரெக்டு தாங்க. ஸோ என்ன பண்ணியிருப்பார், தொல்காப்பியர் தான் சொல்லியிருப்பார், நெட்டெழுத்து ஏழு தான்பா ஒரே ஓர் எழுத்து ஒரு மொழி, ஓகேங்களா. ஸோ அதனால் இது வந்து குற்ற எழுத்துலாம் தனித்தின்றலாம் வந்து சொல்ல ஆகாது, அதனால் அதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பார், இவர் நெட்டெழுத்து ஏழை மட்டும் என்ன பண்ணியிருப்பார், இவர் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக எடுத்துன்னு இருப்பார் தொல்காப்பியர், ஓகே, கூற்று கரெக்டு தான். 40 நெடில்கள் ஓர் எழுத்து ஒரு மொழியாக வரும் சொன்னவர் நன்னூலார், ஆமாங்க. மொத்த நன்னூலார்னா சொல்லியிருப்பார், 42 சொல்லியிருப்பார் நன்னூலார் சொல்ல, அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி எத்தினுங்க நன்னூர் நல்லா ஞாபகம் வச்சுங்க. தொல்காப்பியர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு, அவர் ஏழு இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்களை மட்டும் தான் சொல்லியிருக்கார். ஆனால் நன்னூலார் சொன்ன ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 42, அதில் 40 என்னதுங்க நெடில் எழுத்துக்களாக வந்து வரும்னு சொல்லியிருப்பார். நோ து அப்படின்ற ரெண்டு குறில்களும் தான் சேர்த்து 42 சொல்லியிருப்பார், ஓகேங்களா. அப்போ தொற்காப்பியர் சொன்ன நன்னூலார் சொன்ன ரெண்டு குறில் எழுத்துக்கள் எதுனா நோ து இது ரெண்டும், ஓகேங்களா. அப்போ இது மொத்தம் சேர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க, 42 எழுத்துக்களாக நன்னூலார் சொல்லியிருக்காரு. இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. அப்போ இதுக்கு நான் ஆன்சர் டி, ஓகேங்களா. அப்போ நெட்டு எழுத்து ஏழு தான் ஓர் எழுத்து ஒரு மொழி சொன்னவர் தொல்காப்பியர், கரெக்டு தான். 40 நெடில் எழுத்துக்கள் தான் ஓர் எழுத்து ஒரு மொழி சொன்னவர் வந்து நன்னூலார், கரெக்டு தான். அதில் நோ தூ அப்படின்ற ரெண்டு குயில்களும் அடங்கும் அப்படின்னு சொன்னவரும் நன்னூலார் தான். அப்போ மொத்தமாக அவர் சொன்னது வந்து 42, 40 நெடில் ரெண்டு குயில். அடுத்து ஆமா என குறிக்கப்படுவது எது, ஓகேங்களா. ஸோ தமிழில் ஆமா அப்படின்னு குறிக்கப்படக்கூடிய அந்த கலை சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க, ஆமா அப்படின்னு என்னதுங்க, காட்டுப்பசு, ஓகேங்களா. ஸோ தமிழில் காட்டுப்பசுக்கு தான் ஆமா அப்படின்ற ஒரு பேர் இருக்குங்க, ஓகேங்களா. அப்போ ஆமா அப்படின்னு குறிக்கக்கூடிய அந்த விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பசு, ஓகேங்களா. சீதா வந்து சரியான ஆன்சர். அடுத்து அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமையை புரிபவன். ஸோ அம்பு எப்படி விரைந்து போய் அந்த இதில் குத்துமோ அதே போல் அவனோட விரைவான அந்த கடமையை செய்பவன் எவ்வாறு அழைக்கப்படுகிறான், ஓகேங்களா. எப்படிங்க, ஏவலன், ஓகேங்களா. ஸோ ஏதாங்க சரியான ஆன்சர். அவன் எப்படி அழைக்கப்படுவான், யார் அம்பு போல் விரைந்து போய் தன்னோட கடமையை செய்கிறானோ அவன் ஏவலன் அப்படின்னு அழைக்கப்படுவான், ஓகேங்களா. அம்பு விடும் கலையை தான் நான் சொல்லுவாங்க ஏகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஏவலனையும் அதில் வல்லவன், அதாவது ஏவலனையும் ஏகலையும் சேர்த்து ஏகலைவன் அப்படின்னு என்னதுங்க, அம்பு விடுதலில் சிறந்தவன் தான் ஏகலைவன். நல்லா புரிஞ்சுங்க, அம்பு போல் விரைவாக போய் தன்னோட கடமையை செய்பவன் ஏவலன், அம்பு விரத்தில் சிறந்தவன் ஏகலைவன். ஏன்னா அம்பு விடுற கலையை ஏகலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் சிறந்தவனை வல்லவன் சொல்லுவாங்க. அப்போ ரெண்டையும் சேர்த்தனா ஏகலைவன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அம்பு உடுதலில் சிறந்தவன், ஓகேங்களா. எயினர் அப்படின்னு என்னதுங்க, அம்பு விடக்கூடிய அந்த ஆண்களை தான் வந்து எயிலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடவர்களை, ஓகேங்களா. அம்பு விடக்கூடிய பெண்களை தான் நான் சொல்லுவாங்கடானா எயினியர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ நாலுமே ரொம்ப முக்கியம், நல்லா நான் வச்சுங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் ஏ. அடுத்து எய்ப்பன்றி, இது ரொம்ப முக்கியங்க. எய்ப்பன்றி என்று குறிக்கப்படும் விலங்கு எது, எய்ப்பன்றி அப்படின்னா எதுங்க, முள்ளம்பன்றி, ஓகேங்களா. எய்ப்பன்றி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா முள்ளம்பன்றி, ஓகேங்களா. ஸோ முள்ளம்பன்றி அப்படின்னு தான் சரியான ஆன்சர். ஸோ தமிழில் என்ன பண்ணுறாங்க,
முள்ளம்பன்றியோட பழைய பெயர் தான் என்னதுங்க, எய்பன்றி. எனதுகள் என்ன இருக்கு, கூறான உடைய அந்த முட்களை உடையதுன்றதுனால என்ன பண்ணுறாங்க, அந்த எய்பன்றி அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க, சொல்கிறாங்க முள்ளம்பன்றி. அடுத்து கூற்றை கவனி, ரா இளங்குமரனார். ஸோ ரா இளங்குமரனார் சார்ந்த அந்த கூற்றுகள் தான். செந்தமிழ் அந்தரன் அழைக்கப்படுகிறார். ஆமாங்க, ஒன்று கரெக்டு தாங்க. இவர் எப்படி அழைக்கப்படுறாரு, செந்தமிழ் அந்தனர். ஓகேங்களா, செந்தமிழ் அந்தனர் என அழைக்கப்படுகிறார். யாருங்க, ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனார் தான் என்ன பண்ணுறாரு, செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு, அழைக்கப்படுறாருங்க. ஓகேங்களா, அப்போ செந்தமிழ் அந்தனர் அழைக்கப்படுறவர் வந்து இளங்குமரனார், கரெக்டு தாங்க. தேவநேயம் என்னும் நூலை தொகுத்துள்ளார். ஸோ இவர் நூலில் தொகுத்த நூல்கள் என்னதுங்க, தேவநேயம். ஓகே, தேவநேயம் அப்படின்ற நூல் என்ன பண்ணியிருக்கார், தொகுத்திருக்கார், இதுவும் கரெக்டு தாங்க. மதுரையில் திருவள்ளுவர் தவச்சாலை பாவனார் நூலகம் அமைத்துள்ளார். ஸோ மதுரையில் வந்து திருவள்ளுவர் தவச்சாலை மற்றும் பாவனார் நூலகத்தை அமைத்துள்ளார். தவறுங்க, ஏன்ப்பா தவறு, ஏன்னா மதுரையில் இல்லைங்க, எங்கே அமைச்சிருக்காரு, திருச்சிங்க. ஓகேங்களா, ஸோ திருச்சி கதியில் அள்ளூர் அப்படின்ற ஊரில், திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அள்ளூர் அப்படின்ற ஊரில் என்ன பண்ணியிருக்கார் இவர், திருவள்ளுவர் தவச்சாலை மற்றும் பாவனார் நூலகம் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்காருங்க, இவர் வந்து அமைச்சிருக்கார். ஓகேங்களா, யாருங்க, நம்ம ரா இளங்குமரனார். இவர் தான் செந்தமிழ் அந்தனர், நல்லா ஞாபகம் வச்சுங்க, செந்தமிழ் அந்தனர் ரொம்ப முக்கியம். செந்தமிழ் அந்தனர் அழைக்கப்படுற ரா இளங்குமரனார் தேவநேயம் என்ற நூலை தொகுத்திருக்காரு. ஸோ திருச்சியில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனார் நூலகத்தையும் அமைச்சிருக்கார். ஓகேங்களா, அப்போ இங்கே ஒன்று ரெண்டு சரி, மூணாவது தவறாக இருக்கிறதுனால ஏதாங்க சரியான ஆன்சர், திருச்சின்னு வந்திருக்கணும். அடுத்து தவறான ஒன்றை தேர்ந்தெடு, உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆமாங்க, கரெக்டு தாங்க, உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு இருக்கு இல்லையா, அந்த பன்னெண்டு உயிரெழுத்துக்களும் எங்கே இடமாக கொண்டு புரியுதான், கழுத்தை இடமாக கொண்டு தாங்க புரிக்குது. ஸோ கழுத்தில் தான் உயிர் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். வல்லினமை ஆறும், என்னதுங்க, வல்லினமை ஆறும். ஓகேங்களா, ஸோ வல்லினமை, அந்த வல்லினமை ஆறுமே எங்கேருந்து பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்பை இடமாக கொண்டு பிரிக்கின்றன, கரெக்டு தாங்க. வல்லினமை ஆறுமே வந்து அந்த மார்பை இடமாக கொண்டு தான் பிறக்கிறது. ஓகேங்களா, அப்போ இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா, அப்போ மார்பு வலிமையாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்து இடையினமை ஆறும் தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஸோ மெல்லினமை ஆறும் தலையை இடமாக கொண்டு பிறக்க, சாரி, இடையினமை ஆறும் தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன, தவறுங்க. ஏன்பா, ஏன்னா இடையினமை ஆறும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஓகேங்களா, ஸோ அப்போது உயிரெழுத்து பன்னெண்டும் இடையினமை எழுத்துக்களும் கழுத்தை இடமாக கொண்டு தான் வந்து பிறக்குது. ஓகேங்களா, சரி. மெல்லினமை ஆறும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லினமை ஆறு எங்கே இடமாக கொண்டு பிறக்குதான், மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன, இதுவும் கரெக்டு தாங்க. ஏன்னா மூக்கு எப்படி இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ பாருங்கள், சிம்பிளாக முடிச்சு பாருங்கள், உயிர் கழுத்துக்கு இடையில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா, அப்போ உயிர் எழுத்தும் இடையின மெய் எழுத்தும் கழுத்தில் பறக்குது, மார்பு வலிமையாக இருக்குது அப்படின்னா வல்லின மெய் எழுத்து மார்பில் பறக்குது, மூக்கு மெலிசாக இருக்குது அப்படின்னா மூக்கு மெல்லினமை மூக்கில் பறக்குது. ஓகேங்களா, அப்போ இங்கே எது தவறாக இருக்குது, சி தான் தவறாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் சி. கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால், ஸோ கீழே இருக்கிற இதழும் மேலே இருக்கிற அந்த வாய்ப்பல்லும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் உருவாகக்கூடிய நோய், சாரி நோய் இல்லைங்க எழுத்து, கீழிதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. சூப்பர், கீழிதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் உருவாக்கக்கூடிய எழுத்துனான்னு பார்த்தீங்க, இவ் இவ் அப்படின்றதாங்க இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ இவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், கீழே இருக்கிற இதழும் அந்த மேல்வாய்ப்பல்லும் இணைவதால், நல்லா சொல்லி பாருங்கள், இவ் அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்மளோட நாக்கு போய் என்ன பண்ணும், மேல்வாய்ப்பல்ல வந்து என்ன பண்ணும், தொடரும், இவ் அந்த உதட்டு போய் என்ன பண்ணுவோம், நம்ம மேல்வாய்ப்பல்லு கீழே கொண்டுவோம், இவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். பொறுத்துக, ஸோ பொறுத்துக்க ஆல்ரெடி நீங்கள் போட்டுட்ருப்பீங்க. ஸோ இக்கும் இங்கும் எங்கே பறக்குது அப்படின்றதாங்க. ஸோ இக்கும் இங்கே எங்கே பறக்குது, இந்த ரெண்டு மெய் எழுத்துக்களுமே நாவோட முதல் பகுதியிலையும் அன்னத்தோட அடிப்பகுதியிலையும் பிறக்கின்றன. அப்போ நாவின் முதல் பகுதி அன்னத்தோட அடிப்பகுதியில் பிறக்கக்கூடியது தான் இக்கு இங்கு. ஓகேங்களா, அப்போ மூணு, இச்சி இஞ்சி, இச்சி இஞ்சி இந்த ரெண்டு மெய் எழுத்துக்களும் நாவின் இடைப்பகுதியிலும் நடு அன்னத்தின் இடைப்பகுதியிலும், ரெண்டுமே இடைப்பகுதிங்க, நாவோட இடைப்பகுதி அன்னத்தோட இடைப்பகுதி, அப்போ நாவின் இடை அன்னத்தின் இடை ஒன்று. இட்டும் இன்னும் இந்த ரெண்டு மெய் எழுத்துக்களும் என்ன பண்ணுதுன்னா, நாவோட நுனி இட் அண்ட் இன், நாவோட நுனி பகுதியிலேருந்து தான் என்ன பண்ணுதுங்க, இந்த அன்னம் பொருந்துவதால், அன்னத்தோட நுனி அப்போ நாவின் நுனி அன்னத்தின் நுனி, அப்போ வந்து நான்கு. இத்து இந்து, இத்து இந்து ரெண்டு மெய்யெழுத்துக்களும் மேல்வாய்ப்பல்லின் அடி,
எங்கங்க மேல்வாய் பல்லினோட அடி என்ன பண்ண போகுது, இந்த நாக்கோட அந்த நுனி போய் பொருந்துறதால பிறக்கத்தான் இத்து இன்னு. அப்போ நாவி நுனி மேல்வாய் பள்ளியின் படி ரெண்டு. அப்போ 3142 எங்கே இருக்கு பாருங்க, டியில் இருக்கு பாருங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி. நல்லா பாருங்க, இக்கு இங்கு எங்கே பிறக்குது, நாவினோட முதல்லையும் அன்னத்தோட அடியிலையும். இச்சு இஞ்சு நாவோட இடை மற்றும் அன்னத்தோட இடை. இட்டு இன்னு நாவினோட நுனி அன்னத்தோட நுனி. இத்து இந்து வந்து பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் பல்லோட அடியில் போய் பொருந்துறதுனால தான் இந்த வேர்ட்லாம் வந்து பிறக்குது. சப்போஸ் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீங்கள் அதை ப்ரொனவுன் பண்ணி பார்த்தினாலே தெரியும் உங்கள் நாக்கு போய் எந்த இடத்த டச் பண்ணுதுன்னு. அதை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் எடுத்துடலாம். அடுத்து ஆயுத எழுத்து பிறக்கக்கூடிய இடம் எது? ஆயுத எழுத்து எங்கெங்கே பிறக்குது, தலையில் தாங்க பிறக்குது. ஓகேங்களா? ஸோ ஆயுதத்தை வச்சு தலையிலே அடிச்சிட்டான் அப்படின்னு நான் போச்சுங்க, முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், முடிச்சிடலாம். அப்போ ஆயுத எழுத்து பிறக்கக்கூடிய இடம் தலை. ஓகேங்களா? அப்போ ஏ தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பொருந்தா இணை எது? அப்போ இங்கே பாருங்கள், பொருந்தா இணை எதுனதுங்க, அந்த வினை மரபுகள். ஓகேங்களா? வினை மரபுகள் பூப்பரி என்னதுங்க, பூப்பரி அப்படின்னு வரக்கூடாது, தவறுங்க. நம்ம பேச்சு வழக்கில் பூ பறிச்சினோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஆனால் எப்படி சொல்லணுமா, பூ கொய் அப்படின்னு சொல்லணுங்க. ஓகேங்களா? பூ கொய் அப்படின்றதான் வந்து கரெக்டான ஆன்சர். பூ கொய் அப்படின்னு வந்துருக்கணும், பூப்பரி அப்படின்றது வந்து தவறு. அப்போ இங்கே ஏ தான் தவறாக இருக்குது. அப்போ ஏ தான் வந்து சரியான ஆன்சர். ஓகேங்களா? அப்போது பூ கொய்னு வரணும், பூப்பரின்னு வரக்கூடாது. பால் பருகு கரெக்டு தாங்க. தண்ணீர் குடி, தண்ணீர் குடி கரெக்டு தாங்க. முறுக்கு தின், முறுக்கு நம்ம என்னன்னு சொல்லணும், தின்னு சொல்லணும். ஆனால் சோறாக இருந்தால் உண்ணுன்னு சொல்லணும், சோறை தின்னு அப்படின்னு சொல்லக்கூடாது, அது தவறான அந்த வினை மரபு. முறுக்கை தான் தின்னுன்னு சொல்லணும், சோறை வந்து உண் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் பாருங்கள் நம்ம எவ்வளோ வந்து பேச்சு வழக்கில் எப்படி மாற்றி பேசிகிட்டு இருக்கோம். இலையை தான் பரி அப்படின்னு சொல்லணும், பூவை வந்து கொய்யின்னு சொல்லணும். ஓகேங்களா? சுவரை எழுப்பு, சுவரை கட்டுன்னு சொல்லக்கூடாதுங்க, சுவரை கட்டுறா அப்படின்னு சொல்லக்கூடாது, சுவரை எழுப்பு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அதுதான் தனியான வினை மரபு. அடுத்து பானை வனை, பானையை வந்து செஞ்சு கொடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, பானையை வனைந்து தா ஐயா அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், சோறு உன் அப்படின்னு சொல்ல வேண்டும், தண்ணீர் குடி அப்படின்னு சொல்ல வேண்டும், பூ கொய் அப்படின்னு சொல்ல வேண்டும், முறுக்கு தின் அப்படின்னு சொல்ல வேண்டும், பால் பருகு அப்படின்னு சொல்ல வேண்டும், இலை பறி, சுவர் எழுப்பு, கூடை முடை, பானை வனை. ஓகேங்களா? இந்த சுவர் எழுப்பு ரொம்ப முக்கியம், அதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். பொருந்தா இணை எது? அதாவது ஒளிமரபு, இந்த பறவைகள் கத்தக்கூடிய அந்த ஒளிமரபு பாருங்கள். ஆந்தை அலரும், ஆந்தை என்ன பண்ணும், அலரும் கரெக்டு தாங்க. ஆந்தை அலருதுன்னு தான் நம்ம சொல்லணும், ஆந்தை வந்து என்ன பண்ணும், அலரும். அடுத்து காகம் கரையும், இது ஓரளவுக்கு நம்ம சொல்கிறோம், காகா கத்துன்னு தான் சொல்கிறோம், ஆனால் கரையும் அப்படின்றது நம்மளுக்கு காகத்துக்கு ஒரு வந்துடும். கோழி கூவும், தவறுங்க. ஏங்க, ஏன்னா குயில் தாங்க கூவும், குயில் தான் என்ன பண்ணும், கூவும். இது கரெக்டாக சொல்லுவோம், ஏப்பா குயில் கூவி கடுக்குதுப்பா காலிலேருந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, குயில் கூவும், அது கரெக்டு தான். ஆனால் கோழி கொக்கரிக்கும், கோழி என்ன பண்ணுங்கள், கொக்கரிக்கும்னு வரணும், அதுதான் சரியான தமிழ் அர்த்தம். ஓகேங்களா? கோழி கொக்கரிக்கும். ஓகேங்களா? அடுத்து கூகை குளரும், கூகை குளரும், இது கரெக்டு தாங்க. அப்போ இங்கே எது தவறாக இருக்குது, சி தான் இங்கே வந்து தவறாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் சிங்க, ஏன்னா கோழி கொக்கரிக்கும்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்கள், ஆந்தை அலரும், காகம் கரையும், சேவல் கூவும், சேவல் கூவும்னு வரணும். ஓகேங்களா? அப்போ சேவலும் குயிலும் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், அந்த வேர்ட் நல்லா நான் வச்சுங்க, புறா வந்து என்ன பண்ணுமா, குணுகும். ஓகேங்களா? மயில் அகவும், மயில் என்ன பண்ணும், அகவும், கிளி பேசும், கூகை குழறும். ஓகேங்களா? நான் திருப்பி ஒருத்தம் ரிப்பீட் பண்ணுற பாருங்கள், நல்லா கேட்டுங்க. ஆந்தை அலரும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குழறும். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். பொருந்தா இணை எது? இந்த கலைச்சொற்கள் தாங்க. ஓகேங்களா? ஸோ கலைச்சொற்கள் சார்ந்த அந்த கூற்றுக்கள். கல்வெட்டு எபிகிராஃப், கல்வெட்டு எபிகிராஃப் கரெக்டு தாங்க. கல்வெட்டு எப்படி சொல்லுவாங்க, ஹெபிகிராப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கரெக்டு தான். ஒலியன், ஒலியன் அப்படின்னா ஃபோனிம். ஓகேங்களா? ஃபோனிம் அப்படின்றது வந்து ஒலியம், அதுவும் கரெக்டு தான். சித்திர எழுத்து, சித்திர எழுத்துனதுங்க ஃபிக்டோகிராஃப், என்னதுங்க ஃபிக்டோகிராஃப் அப்படின்னா சித்திர எழுப்பு, இதுவும் கரெக்டு தாங்க, சித்திர எழுத்து. அகராதியல், அகராதியல். ஆர்டிகுலேட்ரி ஃபோனெட்டிக்ஸ், இதுங்க ஆர்டிகுலேட்ரி ஃபோனெட்டிக்ஸ் அப்படின்னா தவறுங்க, அது என்ன வரணும், ஒலி பிறப்பியல் அப்படின்னு வரணுங்க. ஒலி பிறப்பியல்னா தான் ஆர்டிகுலேட்ரி
ஃபோனெட்டிக்ஸ் அப்படின்னு வரும். அப்போ அகராதியால்னா லெக்சிகோகிராஃபி, என்னதுங்க லெக்சிகோகிராஃபி அப்படின்னா தான் அது அகராதியை குறிக்கக்கூடியது. லெக்சிகோகிராஃபி அப்படின்னு வந்தால் அது அகராதியை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் லெக்சிகோகிராஃபி. ஓகேங்களா? அப்போ இங்கே தவறாக இருக்கிறது டி தான் தவறாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கைஸ், ஒரு ஒரு ஏழுலேருந்து நம்ம 30 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தை நம்ம உங்களுக்கு வந்து உறிஞ்சி எடுத்து கொடுத்துட்டேன். இல்லைனா மிஸ் ஆயிருந்தால் நம்ம ஃபுல் டெஸ்ட் பார்க்குறப்ப அதில் கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ என்ன உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ க்வெஸ்சன் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இயல் 2 படிச்சுட்டு தயாராக இருங்க. அதுக்கான டெஸ்ட் எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் இன்றைக்கி நைட்டை கூட நம்ம இயல் 2 டெஸ்ட்டை வச்சிடலாம். ஸோ இயல் 2 படிச்சுட்டு ரெடியாக இருங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.